ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெறுக இறைவனை வேண்டுகிறேன். தை மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடவியலில் தை மாதம் 10வது மாதமாக கூறப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதம் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. தை வெள்ளி, தை அமாவாசை, தை பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். சூரியன் ராசி மாற்றம் இல்லை. செவ்வாய் 3ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். புதன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். குரு ராசி மாற்றம் இல்லை. சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி ராசி மாற்றம் இல்லை. ராகு ராசி மாற்றம் இல்லை. கேது ராசி மாற்றம் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள். இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன், சனி, சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. தை மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சிக ராசியில் கேது செவ்வாய், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன், சனி, புதன், கும்ப ராசியில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 1ஆம் தேதி மகர ராசியில் புதன் வக்கிரம் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயணம் செய்கிறார். 16ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வக்கிரம் முடிகிறது. 22ஆம் தேதி புதனின் வக்கிரம் முடிவுக்கு வருகிறது. 30ஆம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு பயணம் செய்கிறார். செந்நெல் விளைய, செங்கரும்பு சுவைக்க, வண்ணமயமான கோலமிட்ட பானையில் பொங்கலிட்டு கதிரவனை கொண்டாடி மகிழும் மாதம் இது. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது. எல்லோருமே எப்போது நமக்கு நல்வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்று நினைத்துதான் கும்பிடுகிறோம். மார்கழி மாதத்தில் ஒருவரிடம் அந்த செயலை செய்யவில்லையா என்று கேட்டால் அவர் தை பிறக்கட்டும், அதன் பிறகு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுவார். திருமணம் பேசுவதற்கும் கூட மார்கழி முடிந்து தையில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்பார்கள். இப்படி மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. எனவேதான் இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகிறோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகிறோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று, யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகிறது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இயந்திர காலமாகிவிட்டது. இருந்தாலும் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வேண்டியது கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் உணரலாம். அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் இந்த மாதத்தில் கதிரவன் வழிபாடு, நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் மாட்டு பொங்கல் விழா, வீர விளையாட்டு விழா, வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு, தைப்பூச வழிபாடு என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். மீனம், அலைந்து திரிந்து செய்த காரியங்களை சரியாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். சேமிக்கும் பணத்தை சுப காரியங்களுக்கும் செலவு செய்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்திலும் இருந்த குறைகள் மறைந்து பொலிவுடன் காணப்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி உண்டாகும். வங்கி கடன்களும் கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கி செய்தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தனித்து நின்று போட்டிகளை சமாளிப்பீர்கள். நண்பர்கள் தானாகவே வீடு தேடி வந்து உதவி செய்வார்கள். மேலும் விலகிச் சென்ற நண்பர்களும் திரும்பி வருவார்கள். பேச்சிலும் செயல்
செயலாற்றும் திறமையாலும் உங்களின் அறிவு முதிர்ச்சி வெளிப்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். அனைவரும் உங்களை அனுசரித்து செல்வார்கள். குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிப்பீர்கள். அரசு வழியிலும் ஆதரவு பெருகும். மற்றபடி உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் சுமூகமான உறவு நிலை தொடர்வதால் உங்களின் வேலைகள் குறித்த காலத்துக்குள் நிறைவேறிவிடும். உங்களின் சமயோஜித புத்தியால் தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் கணக்கு விஷயங்களில் சரிபார்த்து நடந்து கொள்ளவும். அதே நேரம் கடன் கொடுத்து வியாபாரத்தை பெருக்க வேண்டாம். கூட்டுத் தொழில் புரிவோர் நண்பரிடம் உசாராக நடந்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேரும். வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்த கடன்களும் வந்து சேரும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலிடத்தின் ஆதரவுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு வெற்றியடைவீர்கள். எவரிடமும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே நேரம் தொண்டர்களின் வட்டாரங்களில் உங்கள் பேச்சுக்கு வரவேற்பு இருக்கும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களின் புகழை தக்க வைத்துக் கொள்ளவும். கலைத்துறையினர்களுக்கு உங்கள் திறமைகளை ஒன்று சேர கூட்டிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது பிற்கால முன்னேற்றத்திற்கு உதவும். மனச்சோர்வடையாமல் இருக்க தியானம் பிராணாயாமம் போன்றவற்றை செய்யுங்கள். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் சற்றே குழப்பங்கள் உண்டாகி பின்பு மறையும். உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். சுய நம்பிக்கையுடன் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மழலை செல்வங்களின் வரவால் மகிழ்ச்சிகள் பெருகும். மாணவர்களுக்கு கேளிக்கைகளிலும் விளையாட்டிலும் ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ளவும். சுற்றுலா அழைத்துச் சென்று உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வார்கள். படிப்பில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் மாதமாகும். பரிகாரம் ஸ்ரீ ஐயப்பனை வணங்கவும். பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானமளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.